ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் டெல்லி டேர்டெவில்ஸ் அணியோட கேப்டனாக கௌதம் கம்பீர் இருந்தாங்க. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் கௌதம் கம்பீர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தாதனாலையும் அணிக்கு வந்து தொடர்ந்து தோல்விகள் ஏற்பட்டதுனால கௌதம் கம்பீரை டெல்லி டேர்டெவில்ஸ் அணியோட கேப்டன் பதவியிலேருந்து விலக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் டெல்லி டேர்டெவில்ஸ் அணியில் ஸ்ரேயா சையர் பேட்டிங்லையும் பவுலிங்கும் அதிரடியாக அசத்திட்டு வராங்க. அதனால இந்த கேப்டனாக ஸ்ரேயா சையரை நியமிச்சிருக்காங்க. ஸ்ரேயா சையரை கேப்டன் பதவியை நியமித்த முதல் போட்டியிலேயே பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா சையர் வந்து அதிரடியாக விளையாண்டிருக்காங்க. டெல்லி டேர்டெவில்ஸ் அணிக்கும் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அணிக்கும் நடந்த மேட்ச்சில் ஸ்ரேயா சையர் 40 பாலில் 93 ரன்கள், 3 ஃபோர்ஸ், 10 சிக்ஸ்னு பாலை பறக்க விட்டுருக்காங்க. இதனால் ஸ்ரேயா சையருக்கு நிறைய கிரிக்கெட் வீரர்கள் ரசிகர்கள் அவங்களோட பாராட்டுக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் மேட்ச்லேயே குறைந்த வயதிலேயே கேப்டனான வீரர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 2011 விராட் கோலி 22 வயசுலே 187 நாட்கள்லேயே கேப்டன் பதவியை ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்து 2012 ஸ்மித் 22 வயதிலேயே 344 நாட்கள்லேயே கேப்டனாக இருந்தாங்க. 2010 சுரேஷ் ரெய்னா 23 வயதிலே 112 நாட்களில் கேப்டனாக இருந்தாங்க. 2018 ஸ்ரேயா சையர் 23 வயதிலே 142 நாட்களிலே கேப்டனாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அணியோட கேப்டன் ஆனதுக்கப்புறம் முதல் போட்டியிலே அரை சதம் அடித்த வீரர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி ஐபிஎல் மேட்ச்சில் 2008 ஆடம் கில்கிரிஸ்ட் 54 ரன்கள் எடுத்து அரை சதம் அடிச்சிருக்காங்க. 2016 முரளி விஜய் 55 ரன்கள் எடுத்து அரை சதம் அடிச்சிருக்காங்க. 2013 ஆரோன் ஃபின்ச் 64 ரன்கள் எடுத்து அரை சதம் அடிச்சிருக்காங்க. 2018 ஸ்ரேயா சையர் 93 ரன்கள் அடிச்சு அரை சதம் அடிச்சிருப்பாங்க. அணியோட கேப்டனான முதல் போட்டியிலேயே அரை சதம் அடித்த வீரர்களில் முதல் இடத்துல ஸ்ரேயா சையர் இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.